ஈரோடு மாவட்டம் நெய்தாளபுரம் அருகே உள்ள வடச்சாலையில் சுற்றித் திரிந்த புலியின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தாளவாடி வனப்பகுதியில் யாடை, புலி, சிறுத்தை, கரடி என ஏராளமான வனவிலங்குகள் உள்ளன. அடிக்கடி வனத்திலிருந்து வெளியேறும் வனவிலங்குகள் நெய்தாளபுரம், தொட்டாபுரம், தலமலை ஆகிய பகுதிகளில் சுற்றித் திரிவது வழக்கம். அந்த வகையில் இரவு நேரத்தில் சாலையில் உலாவிக் கொண்டிருந்த புலியை வாகன ஓட்டி ஒருவர் தனது செல்போனில் படம் பிடித்து இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள விளாமரத்துப்பட்டியில் திருமணமான 16 நாளில் புதுமண பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விளாமரத்துப்பட்டியில் வசித்து வரும் ரகுபதிக்கும் பொள்ளாச்சியைச் சேர்ந்த தீபாவுக்கும் கடந்த 30 திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் தீபா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக அவரது கணவர் ரகுபதி காவல்துறையினருக்கும் தீபாவின் பெற்றோருக்கும் தகவல் தெரிவித்துள்ளார். தனது மகளின் சாவில் மர்மம் உள்ளதாக குற்றம் சாட்டும் தீபாவின் பெற்றோர் காவல்துறையினர் உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டுமென கேட்டுக் கொண்டுள்ளனர். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் 4 ஆட்சியினை பாராட்டி மதுரையில் அதிமுக சார்பில் மாவட்ட அலுவலகத்தில் கழக கொடியேற்றப்பட்டது. மேலும் முதலமைச்சரின் சாதனை பயணம் தொடரவும் சிறப்பாக தமிழகத்தை வழிநடத்தி வரும் முதலமைச்சருக்கு பாராட்டு தெரிவித்தும் அதிமுக நிர்வாகிகள் ஏழை எளிய மக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் அருகே விவசாய நிலத்தில் மாடுகளை மேய்ச்சலுக்காக விடும் மாட்டின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுமாவிலங்கை கிராமத்தில் உள்ள விவசாய நிலங்களில் அகரம் கிராமத்தைச் சேர்ந்த மாடுகள் இரவு நேரங்களில் புகுந்து அட்டகாசம் செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 35 மாடுகளை சிறைப்படுத்த விவசாயிகள் மாட்டின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் 4 ஆட்சி தொடக்கத்தை முன்னிட்டு காஞ்சிபுரத்தில் அதிமுக நிர்வாகிகள் மக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். அதிமுக மேற்கு மாவட்ட கழகச் செயலாளர் கணேசன் தலைமையில் வாலாஜாபாத் பேருந்து நிலையத்தில் பட்டாசுகள் வெடித்து பேருந்தில் பயணம் செய்த மக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்களென ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை காட்டுப்பாக்கத்தில் கொரியன் நிறுவனத்திற்குள் மர்மநபர்கள் புகுந்து கொலை மிரட்டல் விடுத்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கடந்த 15 செயல்பட்டு வரும் கொரியன் நிறுவனத்திற்கும் மற்றொரு தனியார் நிறுவனத்தை நடத்தி வரும் பாலசுப்ரமணிக்கும் படம் கொடுக்கல் வாங்கலில் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு பாலசுப்ரமணி 30 மேற்பட்ட வழக்கறிஞர் மற்றும் அடிகாட்களுடன் அத்துமீறி நிறுவனத்துக்குள் நுழைந்து படம் கேட்டு கொலை மிரட்டல் விடுத்ததாக நிறுவனம் சார்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்த வடுகசாத்து கிராமத்தில் நடைபெற்ற காளைவிடும் போட்டி நடைபெற்றது. இதில் சுற்றுப்பகுதிகளைச் சேர்ந்த 500 மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன. போட்டியில் சீறி பாய்ந்து வந்த காளைகளை 100 இளைஞர்கள் உற்சாகத்துடன் அடக்கினர். இந்த போட்டியை 1,000 பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். மேலும் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் உள்ள தமிழ்நாடு ஹோட்டல் அருகே அழியும் தருவாயில் உள்ள அபூர்வ விலங்கினமான முள் எலி பிடிபட்டது. சுமார் 500 எடை கொண்ட அந்த முள் எலியை ஹோட்டல் நிர்வாகிகள் பிடித்து பத்திரப்படுத்தி வைத்திருந்தனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த வனசரகர்களிடம் முள் எலி ஒப்படைக்கப்பட்டது. அவர்கள் அதனை ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள செண்பகத்தோப்பு வனப்பகுதிக்கு கொண்டு சென்று விடுவித்தனர். கோவையில் வித்தியாசமான தோற்றத்தில் யாசகம் பெற்று வருபவரை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த கிம் என்ற தொழில் அதிபரிடம் அவரது ஆசான் வீதிகளில் பிச்சை எடுத்தால் மன அழுத்தம் குறையும் என கூறியுள்ளார். இதனையடுத்து அவர் கோவை ரயில் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் வணக்கம் சொல்லி யாசகம் பெற்று வருகிறார். இவரை ஆச்சரியத்துடன் பார்க்கும் பொதுமக்கள் அவருக்கு 5 ரூபாய், 10 ரூபாய் என யாசகம் அளித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை பகுதியில் தொடர்ந்து விவசாய நிலங்களில் இரவு நேரங்களில் தீ வைத்து செல்லும் மர்ம நபர்களை கைது செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரிகாலி கிராமம் சுப்பிரமணிய கவுண்டனூர் பெருமாள் கோவில் அருகே விளைநிலத்தில் மர்ம நபர்கள் தீ வைத்துவிட்டு சென்றுவிட்டனர். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத்துறையினர் 2 போராடி தீயை அணைத்தனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பெண் ஒருவர் தனது 2 தீக்குளிக்க முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. மதுரை திருப்பாவையைச் சேர்ந்த வெரோனிகா அன்னமேரி தனது கணவர் அன்புச்செழியன் மீது புகார் அளித்துள்ளார்.
அன்புச்செழியனின் முதல் மனைவிக்கு குழந்தை இல்லாததால் தன்னை பதிவு திருமணம் செய்து கொண்டதாகவும், தனக்கு 14 வயதில் பெண் குழந்தையும் 12 வயதில் ஆண் குழந்தையும் உள்ள நிலையில் அன்புச்செழியன் தனது முதல் மனைவி மஞ்சுளா வீட்டிற்கு சென்றுவிட்டதாகவும், குடும்ப செலவுக்கு கூட பணம் தர மறுப்பதாகவும் அன்னமேரி புகார் அளித்துள்ளார். மேட்டுப்பாளையத்தில் உள்ள ஏல மையங்களுக்கு குஜராத் மாநிலத்திலிருந்து அதிகப்படியான உருளைக்கிழங்கு வரத்து இருப்பதால் விலை சரிவடைந்துள்ளது. இதனால் உள்ளூர் உருளைக்கிழங்கு விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். உருளைக்கிழங்கு இன்றைய நிலவரப்படி 45 கிலோ மூட்டை 1000 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.